வனிதா விஜயகுமாரை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. வனிதா விஜயகுமார் ஏற்கனவே மூணு முறை திருமணம் ஆயிருக்காங்க. ஆனால் மூணு முறையும் விவாகரத்து ஆனதுனால இப்போ ஃபோர்த்து டைமாக மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. குவாரண்டைன் டைமில் வீட்லேயே வந்துட்டு இவங்களுடைய கல்யாணம் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு. நெருங்கிய வட்டாரங்களை மட்டுமே வச்சு இவங்க சிம்பிளாக கல்யாணத்தை வீட்லேயே நடத்தி முடிச்சிருக்காங்க. ஆனால் வீட்டை சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற மாதிரியான வீடியோவை அவங்களுடைய சேனலில் அவங்களே போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தீம் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் எல்லாருமே ஆரஞ்சு கலர் கவுன்லேயும் ஜென்ஸ் எல்லாருமே கோட் ஷூட்லேயும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய பொண்ணு ஜோனிதா ஜோவிகா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா க்ரீம் கலரில் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் மணப்பெண்ணுக்கு தோழியாக பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு மகள்கள் கூட சேர்ந்து கணவர் பீட்டர்பால் கூட சேர்ந்து கேக்கெல்லாம் கட் பண்ணி ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான நண்பர்களை மட்டும் கூப்பிட்டு, அதாவது அம்பிகா ராதா அப்படின்னு சொல்லிட்டு நெருங்கிய வட்டாரங்களை மட்டுமே வச்சு வீட்லேயே கல்யாணத்தை முடிச்சிருக்காங்க. வனிதாவுடைய அப்பா அம்மாவான விஜயகுமார் மற்றும் மஞ்சுளாவுடைய திருமண நாள் இன்றைக்கி தான், அதனால தான் கல்யாணத்தை நாங்கள் இன்றைக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வனிதா ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. வனிதாவுக்கு நிறையா ஹேட்டர்ஸ் இருந்தாலும் அவங்க பண்ணுற சமையல், அவங்க கொடுக்குற டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட யூடியூப்பில் நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் வந்த பிக்பாஸ் மூலியமாகவும் அதே மாதிரி குக் வித் கோமாளி மூலியமாகவும் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். வனிதா விஜயகுமார் பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது மாதிரி அப்டேட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.